நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் தான் உணவு. அந்த உணவை நம்ம ஒரு மருந்தாவோ இல்லைன்னா தேவைன்னு எடுக்காமல் அதை வகையாக சமையல் செய்து சாப்பிட்றதுல நமக்கு ரொம்பவே பிரியம். விதவிதமாக உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவுகள்லேருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். உணவுலேருந்து பாடமா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா இப்போ பார்க்கலாங்க உணவுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்க போகிறோன்னு. ஒவ்வொரு வகை உணவுலையும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்பளம் மாதிரி ஆறுதலாக இருக்கணும், அவியல் மாதிரி ஒத்துமையாக இருக்கணும், ஆப்பம் மாதிரி தொப்பையோடு இருக்கக்கூடாது, இட்லி மாதிரி பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், உப்மா மாதிரி அவசரத்துக்கு கை கொடுக்கணும், ஐஸ்கிரீம் மாதிரி எப்பயுமே கூலாக இருக்கணும், டிகிரி காப்பி மாதிரி நம்ம வாழ்க்கையே மணக்கணும், கேசரி மாதிரி இனிமையாக பேசணும், சப்பாத்தி மாதிரி எளிமையாக இருக்கணும், புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையாக இருக்கணும், நூடுல்ஸ் மாதிரி சிக்கலாக இருக்கக்கூடாது, அடித்து துவைச்சாலும் பரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும், பாயசம் மாதிரி விசேஷமாக இருக்கணும், பிரியாணி மாதிரி புகழோடு இருக்கணும், பீட்சா மாதிரி இழுபறியாக இருக்கக்கூடாது, ஃப்ரூட் சாலட் மாதிரி சக்தியோடு இருக்கணும், புட்டு மாதிரி உள்ளதெல்லாம் கொட்டக்கூடாது, உள்ள ஒன்றும் இல்லாட்டாலும் பூரி மாதிரி மகிழ்ச்சியில் உப்பி இருக்கணும், பொங்கல் மாதிரி குலைவாக விட்டு கொடுக்குறவங்களாக இருக்கணும், ஓட்டையாக சரியான வடிவத்தில் இல்லைனாலும் வடை மாதிரி எல்லோருக்கும் பிடிச்சிருக்கணும், ஜாங்கிரி மாதிரி சுற்றி வளைச்சி பேசக்கூடாது. பார்த்திங்களா இந்த உணவு வகைகள் நமக்கு எத்தனை பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி நம்ம வாயில் போகிற உணவு சொல்லி கொடுக்குற பாடத்தையும் நம்ம கேட்டு அதன்படி நடந்தால் வாழ்க்கை சுவையாக இருக்கும்.